வெல்கம். இன்றைய கரன்சி ட்ரேடிங் சிக்னலில் நம்ம பார்க்க இருப்பது முதல் கரன்சி வந்து யூரோ, யூஎஸ் டாலர். இந்த கரன்சி பொறுத்த வரைக்கும் நேற்றைய எதிர்பார்ப்பு என்பது மிகச்சரியாக மிகப்பெரிய ஒரு ஹிட்டை வந்து கொடுத்துருக்குது. இப்போ இந்த 1 hour சார்ட் இப்போ வந்து 1 hour சார்ட்ல இருக்குது. எஸ்டர்டே 1 day ட்ரேடிங்க்கு வந்து ரொம்ப கிளியரா நம்மளுக்கு வந்து பிக்கெஸ்ட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு. இப்போ அடுத்த கட்டமா இன்றைய நாள் எப்படி இருக்கும், அதாவது நேற்று மார்க்கெட் நல்லா கீழே விழுந்து இப்போ பாட்டத்துல இருக்குது இல்லையா. இந்த பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் லைன்ல பாடத்தை அமைச்சிருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் லைனை வந்து நான் வந்து அதையே நான் எப்படி எடுத்துக்கிட்டேன், பியூர்ட் லைனா எடுத்துக்கிட்டேன். பியூர்ட் லைன் பிரைஸ் என்ன, 1.19173. அப்போ இந்த லைனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான், செல் ஆர்டர் தான். ஓகேங்களா, ஸ்கால்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி மூவ் ஆகணும்னா செல் அப்படிங்கிற ஆப்ஷன்லயே போயிருங்க. அந்த பிரைஸை உடைச்சா மட்டும்தான் நீங்க அப்சைடு வந்து போகணும். அதனால இப்போதைக்கு ஒரே ஏம், பிரைஸ்ல 1.19173, டவுன் சைடு இருந்தா டவுன் சைடு. இந்த வீக்ல மேக்சிமம் டவுன் சைடு போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. மற்றொரு கரன்சி வந்து யூஎஸ் டாலர் கிராஸ் ஜப்பான் என். யூஎஸ் டாலர் ஜப்பான் என் கரன்சி பேரை பொறுத்த வரைக்கும் நேற்றைய நாள் அப்சைடு போயிருக்குது. உங்களுக்கு தெரியும் இங்க டாலர் வந்து அப்சைடு இருக்குது, அதனால டாலரும் அப்சைடு போயிருக்கு. இப்போ இந்த அப்சைடு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ட் லைனா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க இருந்து லோயர் இருந்து அப்படியே கிராஸ் ஆகி இப்ப எங்க போயிட்டு டாப்புக்கு வந்திருக்குது. அதுவும் H4 சார்ட்லயே இங்க வந்திருக்குது, சார்ட் என்ன H4. அப்போ H4 சார்ட்லயே வந்து எங்க இருக்குது, ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இருக்குது. அதுவும் நம்ம வந்து இது ஒரு ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஏல இருந்து ஒரு டார்கெட் அங்க வந்திருக்குது, பி அப்படிங்கிற ஒரு டார்கெட், அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் லைன். இந்த இடத்த ஒரு ரெசிஸ்டண்டா நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒரு டார்கெட், அதுக்கு ஒரு சின்ன பிரேக், ஒரு ரிவர்சல் கொடுத்த செகண்ட்ல இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் பாயிண்ட் வந்திருக்கு இல்லையா, இங்க இருந்து அடுத்த டாப் இங்க போயிருக்குது. அப்போ இது வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் லைன். அடுத்தது எங்க போயிருக்குது, இது வந்து மூணாவது ரெசிஸ்டன்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்க வந்து ஏபிசி அப்படிங்கிற வந்து ஒரு மூன்று விதமா போயிருக்குது. அதுல நீங்க 1, 2, 3 அப்படின்னு பாலோ பண்ணீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கறது சொல்லலாம். அதாவது இது 1, இந்த ரெசிஸ்டன்ட் 2, இந்த ரிவர்சல் 3, அதுக்கு பிறகு இந்த ரெசிஸ்டன்ட் 4, அதுக்கு பிறகு இங்க 5, அதுக்கு பிறகு டாப் 6. அப்ப 6 அப்படின்னு சொல்லிட்டாலே அங்க வந்து ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற மாதிரி, அடுத்து வந்து ட்ரெண்ட் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலா நம்மளுக்கு டெக்னிக்கல் அனலைசிஸ்ல சொல்லி கொடுக்குற ஒரு பாடம். அந்த படிப்பினைப்படி நான் என்ன சொல்றேன், இதுல பேசாம ஆர்டர் என்ன பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க, செல் ஆப்ஷன் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. செல் ஆப்ஷனுக்கு நான் கொடுக்கற பிவோட் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா 112.491. அப்போ 112.491 அப்படிங்கிற பிரைஸ்க்கு கீழே நீங்க எப்படிதான் போகணும், விற்பனைக்கு தான் போகணும். ஸோ அப்போ விற்பனை செய்தல் அப்படிங்கிறதுல நீங்க ஸ்கால்பிங் பண்ணீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் சாரி, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இன்னைக்கு இருக்குது, நான் அதை சொல்ல மறந்துட்டேன் இல்லையா. இந்திய நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு ஜப்பானியன் நியூஸ் இருக்குது, பிரஸ் கான்பரன்ஸ் இருக்குது இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு. அதுக்கு ஒரு 12 மணிக்கு வேற என்ன நியூஸ் இருக்குது, அப்புறம் இன்னொரு 30 மினிட்ஸ் மொத்தத்தில் 30 மினிட்ஸ்ங்கிறது ஒரு 8:30 ஒரு நியூஸ் இருக்குது.
அது மேக்ஸிமம் வீடியோ வர்றதுக்குள்ள உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும், அதுல இருந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஒரு நியூஸ் இருக்குது, ஃபெட் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த நியூஸ். அதுக்கடுத்து ஈசிபி பிரசிடென்ட் துரோகி திராகி அப்படின்னு சொல்லிங்க, திராகி ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொல்லுங்க, துரோகின்னு சொன்ன அசிங்கமா இருக்கலையே அதனால திராகி அப்படின்னு சொல்லுங்க. மொத்தத்துல ஒரு 4 நியூஸ் இருக்குது, அதுல முக்கியமா மதியம் 12 மணிக்கு, அடுத்தது 12 மணிக்கு, அப்புறம் இன்னொன்னு 6 மணிக்கு, அடுத்தது 7 மணிக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய 3 நியூஸ் இருக்குது, 3 கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.